ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 67வது படத்தோட 4வது வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் வெற்றியை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இப்போது வம்சியோட டைரக்ஷனில் வாரிசு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் 67வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 50 வயதுடைய கேங்ஸ்டராக நடிக்க போகிறாருன்னும், இந்த படத்தில் 6 வில்லன்களும் இருக்காங்க அப்படின்னு தகவல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வில்லன்கள் மட்டுமே தேர்வு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வந்திருந்தது. அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கிட்ட மட்டும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வர்றதா சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இப்போது 4வது வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துலையும் நம்ம தளபதிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாஸ்டர் படத்தில் பவானி அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு. அதே போல் லோகேஷோட விக்ரம் படத்துலையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு. இப்போது தளபதியோட 67வது படத்துலையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது வெளிவந்திருக்கு. அப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இந்த தளபதியோட 67வது படத்துலையும் விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனாக நடிக்க போகிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோடு பார்க்கலாம்.